தெய்வ மகன் 1969 சிவாஜி என்னும் மகா கலைஞன். நிறைய விமர்சனங்கள் எழுதியிருக்கின்றேன். ஆனால் இந்த விமர்சனத்தை எழுத எனக்கு தகுதி இருக்கின்றதா என்று தெரியவில்லை. இந்த படத்தில் பணியாற்றிய ஜாம்பவான்கள் எல்லோரும் மன்னிப்பார்களாக. அதுபோன்ற ஒரு காட்சியை நான் ரசித்து பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு காட்சி அதுவும் தமிழ் சினிமா கருப்பு வெள்ளை திரைப்படமும் கூட. பொதுவாய் கருப்பு வெள்ளை திரைப்படங்களை நான் அதிகம் பார்க்க விரும்புவதில்லை. ஆனால் சில படங்கள் எப்போது போட்டாலும் சில படங்களை வச்சகன் வாங்காமல் படம் பார்த்தது உண்டு. அந்த வகையில் இந்த படமும் குறிப்பாக இந்த காட்சியையும் சொல்லலாம். நம்ம கிட்டையும் சரக்கு இருக்குன்னு நான் நம்பிய படம். அந்த படத்தில் வரும் அந்த சீனும் காம்போசிஷனும் சான்ஸே இல்லாத ரகம். அந்த காலத்திலேயே இப்படி அசத்தி இருக்கானுகளே என்று பொறாமை கொண்டு பார்க்கும் காட்சி அது. சிவாஜி நடிப்புக்கு நிறைய படங்களை உதாரணம் சொல்லுவார்கள். முக்கியமாக வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா என்பதை பெரியதாய் சொல்லுவார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த படத்தையும் இந்த படத்தில் குறிப்பாக இந்த காட்சியையும் சொல்லுவேன். இந்த காட்சியில் சிவாஜி மட்டுமல்ல மேஜர் சுந்தரராஜனும் சேர்ந்தே கலக்கி இருப்பார். இரண்டு பேரும் போட்டி போட்டு நடித்து இருப்பார்கள். காட்சி இதுதான். தான் அவலட்சணமாக இருந்து நொந்து போகும் பெரும் பணம் படைத்த பணக்கார சிவாஜி அவலட்சணமாக பிறந்த தன் பிஞ்சு மகனை இரக்கமில்லாமல் தன் டாக்டர் நண்பரிடம் கொல்லச் சொல்கிறார். டாக்டர் நண்பரும் கொன்றுவிட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த அவலட்சணமான பையனை வளர்க்கின்றார். இதனால் அவர்கள் இருவரும் பேசிக் கொள்வதில்லை. வளர்ந்த பையன் தன் தாய் தந்தை யார் என்று தெரிந்து கொண்டு தாயை பார்க்க செல்கின்றான். யாரோ ஒருவன் தன்னை பார்க்கும் போது தனக்கு ஏன் அவன் மீது அளப்பரியா பாசம் ஏற்படுகிறது என்று தன் கணவனிடம் கதறுகின்றாள். ஒருவேளை தன் டாக்டர் நண்பன் கொல்லாமல் தன் பிள்ளையை வளர்த்து இருந்தால் என்று பணக்கார சிவாஜியின் குறுக்கு புத்தி வெகு வேகமாய் கணக்கு போடுகின்றது. ஆனால் 25 வருடமாக டாக்டர் நண்பர் மேஜர் சுந்தரராஜனுக்கும் பணக்கார சிவாஜிக்கும் இடையில் பேச்சுவார்த்தை சுத்தமாக இல்லை. ஆனால் அந்த குழந்தை பற்றி முழுவதும் தெரிய வேண்டும் என்றால் டாக்டரிடம் பேசியாக வேண்டும். 25 வருடம் கழித்து தன் டாக்டர் நண்பனை பார்க்க வரும் அந்த காட்சி இருக்கின்றதே. இனிமே அப்படி ஒரு காட்சியை எடுக்கவும் முடியாது. அப்படி ஒரு ஷார்ட் கம்போசிஷனை வைக்கவும் முடியாது. அதுபோல உணர்வு பூர்வமாக நடிக்கவும் முடியாது. அப்படி ஒரு மியூசிக்க போடவும் முடியாது. அதுவும் அந்த காலத்திலேயே. என்ன நடிப்பு, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு. முதல் ஷாட் ட்ராலியில கேமரா மெல்ல நகர வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல நின்றுகிட்டு மேஜர் பைப் பத்த வைப்பார். கதவு தட்டுற சத்தம் கேட்கும். உடனே மேஜர் கமின் அப்படின்னு சொல்லுவார். இப்ப டாப் ஆங்கிள் கேமரா இருக்கும். கதவு திறக்கும் சிவாஜி அந்த வீட்டுக்கு 25 வருஷம் கழிச்சு வர்றார். கடுகடு கோபத்தோட உள்ள வருவார். காரணம், அவர்தான் பிள்ளை அப்பவே கொல்ல சொன்னார் இல்லை. இப்ப ஒரு புது பிரச்சனை. அதுக்கு காரணம் தன் சொல் பேச்சு கேட்காத டாக்டர். உள்ள வந்து கீழே இறங்கி ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைப்பார். அப்ப அவர் முகத்துக்கு லைட் இருக்காது. டக்குன்னு ஒரு ஸ்டெப் பின்னாடி நகர்ந்து முகத்துக்கு லைட்டை அழகா வாங்கிட்டு மேல பார்ப்பார். இது எல்லா ஒளிப்பதிவாளர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் நன்றாக தெரியும். மிட் ஷாட்ல இவர் மேல பார்ப்பார், மேஜர் கீழே பார்ப்பார். இரண்டு பேருக்கும் இன்டர் கட் ஷாட்ல சிவாஜி திருட்டு பையன் போல மேல மேஜரை பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுல கோபம், வெறுப்பு, இயலாமை எல்லாம் இருக்கும். மேஜர் இறங்கி வருகிறார் என்பதை கண்ணில் காட்டுவர். விழிகள் டிராவல் ஆகும். அதாவது அவர் மாடிப்படி விட்டு இறங்கி வருகிறார் என்பதை கண்களில் குளோசப்பில் உணர்த்துவார். இறங்கி வந்ததும் உட்கார சொல்லிவிட்டு எதிர் இருக்கையில் மேஜர் அமருவார். இரண்டு பேரும் எதுவும் பேசிக்கொள்ள மாட்டார்கள். இரண்டு பேரிடமும் டென்ஷன் ஓடிக்கொண்டு இருக்கும். பதட்டத்துக்கு மேஜர் பைப்பை நன்றாக புகைப்பார். சிவாஜி தான் முதலில் ஆரம்பிப்பார். டாக்டர், என்னை உங்களுக்கு தெரியுதா? நான் தான் சங்கர், உங்க ஓல்டு ஃப்ரெண்டு என்று சொன்னதும் எதுவும் பேசாமல் மேஜர் தலையசைத்து அதை ஆமோதிப்பார். இரண்டு பேருக்கும் தனித்தனி மிட் ஷாட்ல கேமரா இருக்கும். நாம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு.
இல்லை என்று சிவாஜி சொல்லும்போது ரொம்ப வருஷமாச்சு என்று மேஜர் சொல்லுவார். அப்ப வைடுல டூ ஷாட்ல கேமரா இருக்கும், சட்டுன்னு உடனே மேஜர் பாயிண்ட் ஆஃப் வியூல டூ ஷாட்ல டைட் பிரேம்ல வைடுல ரெண்டு பேரும் இருப்பாங்க. எஸ் யூ ஆர் கரெக்ட், 25 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். ஆமா, அப்ப பிறந்த குழந்தைய பார்க்க வந்தீங்க சட்டின சிவாஜி ஆர்வமாக. இப்ப அந்த குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்க வந்து இருக்கேன். ஏ டாக்டர், அது என்ன செஞ்சீங்க? அந்த அவலட்சணமான பிள்ளையை சிவாஜி குழந்தை என்று கூட அழைக்க மாட்டார், அதை என்ன செஞ்சீங்க என்று விழிப்பார். நீங்க என்ன செய்ய சொன்னீங்க என்று மேஜர் கேட்க சிவாஜி அதுக்கு குற்ற உணர்ச்சியில் எதுவும் பேசாமல் ஒரு ரியாக்ஷனை மட்டும் கொடுப்பார். அதன் பிறகு கொன்னுட சொன்னேன், அதை நான் செய்துட்டேன், பொய் என்று சிவாஜி கோபமாக சொல்லுவார். அந்த குழந்தை சாகவும் இல்லை, உங்க வீட்டிலையும் வளர்க்கல, அதை எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டீங்க என்று சொல்ல அதுக்கு மேஜர் இல்லை, அந்த குழந்தை செத்து 25 வருஷம் ஆயிடுச்சு என்பார். கோபமாக சிவாஜி எழுந்து இல்லை, அவனுக்கு 25 வயசு ஆகுது, அவனை பத்திய முழு விவரமும் கண்டிப்பா தெரிஞ்சாகணும், கமான் டெல் மீ த ட்ரூத் கமான் என்று சிவாஜி கத்த அதற்கு மேஜர் எழுந்து அவரும் கோபத்துடன் டோன்ட் பி டேர் ஷவுட் அட் மீ என்று மேஜர் கர்ஜிப்பார். பெத்தவுள்ள கொள்ள சொன்ன உனக்கு என் எதிரில் நின்று பேச உனக்கு என்ன தைரியம் என்று ஆங்கிலத்தில் பொறிவார். பைத்தியகாரத்தனமான உன் பேச்சுகளை எல்லாம் கேட்டு சகிச்சுக்கிட்டு இருந்த பழைய நண்பன் ராஜு இல்லை, உங்க முன் நிக்கிறது ஜஸ்ட் டாக்டர் ராஜு டு யூ என்று சொல்லுவார். இந்த இடத்துல தன் இயலாமையால எதையும் பேச முடியாம சிவாஜி கொடுக்கும் ரியாக்ஷன் இருக்கே, சான்ஸே இல்லை. அதாவது உன்கிட்ட புள்ளைய கொல்ல சொன்னா அதை விட்டு விட்டு அவன் அனாத போல வளர்ந்து திருடனா ஆக்கி இருக்கே என்ற அடிப்படை கோபம், பாச கோபம், இவ்வளவு பணம் இருந்தும் தன் வித்து பிச்சைக்காரன் போல திருடுதே என்ற ஆதங்கம், அது எல்லாம் அந்த உடல் மொழியில் கண்களில் காண்பிப்பார். அதுக்கு மேஜரும் சளைக்காம ரியாக்ஷன் கொடுத்து இருப்பார். டாக்டர் நீங்க ரொம்ப நல்லவர், ஆனா பொய் நிறைய சொல்றீங்க, உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னபடி அவன் அன்னைக்கே கொண்டு இருந்தா இன்னைக்கு அவன் பிச்சைக்காரனா திருடனா நடுத்தெருவில் அலைஞ்சுகிட்டு இருக்க மாட்டான். நோ, அப்படி இருக்கவே முடியாது, இதை நான் நம்ப மாட்டேன் என்று மேஜர் சொல்லுவார். நான் சொல்றேன், என் வீட்டுக்குள்ளேயே திருட வந்தான், துப்பாக்கியா சுட்டன் டாக்டர் சுட்டன். மகன்னு தெரிஞ்சுமா மனசு வந்து சுட்டீங்க? முதல்ல திருடன்னு தான் நினைச்சேன், அப்புறம்தான் அவன் என் பிள்ளையா இருப்பானோன்னு யோசிச்சேன் என்று சிவாஜி சொல்ல உடனே புள்ளப்பாசம் உண்டாகி என்கிட்ட ஓடி வந்துட்டீங்க இல்ல என்று மேஜர் நக்கல் விடுவார். அதுக்கு சிவாஜி, என்னை கேலி செய்ய உனக்கு உருமண்டு ராஜு, ஐ மீன் டாக்டர் ராஜு என்று சிவாஜி அவர் பங்குக்கு சொல்லுவார். மிஸ்டர் சங்கர் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, 9 மாதங்களா தாயின் வயிற்றுல சிறையில இருந்து 10வது மாசம் வெளியே வந்த உடனே கொலை செய்ய சொன்ன அந்த ஈவு இறக்கில்லாத தகப்பான் எப்படி இருப்பான் என்று பார்க்கும் ஆசையிலோ அல்லது வெறியிலையோ உங்க பிள்ளை திருடனா வராம திருடன் மாதிரி வந்து இருக்கலாம் இல்லையா? அதாவது நான் சொல்றபடி சாகாம நீங்க சொல்றபடி ஒருவேளை உயிரோட இருந்து இருந்தா என்று மேஜர் சொல்ல சிவாஜி மேஜர் கிட்ட வந்து அழகான கற்பனை என்று சொல்லிவிட்டு உரிமைக்கு தாழ்வு, ராஜு நீ டாக்டருக்கு படிக்காம வக்கீலுக்கு படிச்சிருந்தா நல்ல பேர் கிடைச்சிருக்குண்டா என்று சொல்ல அதுவரை விரைப்பா இருந்த மேஜர் தன் நண்பர் தன்னை டா போட்டு பேசியதும் மகிழ்ச்சியில் இருவரும் மார்பில் செல்லமாக குத்திக்கொண்டு கட்டிப்பிடித்துக் கொள்ளும் காட்சி ஒன்று போதும், சான்ஸே இல்லை. ஐ எம் சாரி சங்கர் என்று மேஜர் சொல்ல ராஜு சொல்லு சங்கர் என்று சொல்லியதில் இருந்து தன் மகனுக்காக பிளாங்க் செக் இழுத்து கொடுக்கும் வரை நடக்கும் காட்சிகள், உணர்ச்சி குவியல்கள். கிளம்பும் நேரத்தில் சித்தார் இசை கேட்க கொள்ள சொன்ன பிள்ளையை இப்போதாவது எப்படி இருக்கின்றார் என்று நேரில் பார்க்க மனது துடிக்க ராஜு 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 என்று பேசாமல் வீட்டை சுற்றி நடக்கும் அந்த காட்சியில் தகப்பன் பாசத்தை கண்முன்னால் நிறுத்தியிருப்பார் நடிகர் திலகம். மகனை பார்க்கணுமா என்று மேஜர் கேட்கும் போது என்னால் அவனை எப்படி பார்க்க முடியும், அதுக்கான அருகதை எனக்கு இருக்கா என்பது போல் ரியாக்ஷன் காட்டிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புவார். இந்த இடத்தில் அவர் வெளியே போகாமல் கேமரா பிரேம் அவுட் ஆகிவிட்டோம் என்று நினைத்து சிவாஜி அவுட் பிரேமில் நிற்பார்.
ஆனால் அவர் ஷேடோ சுவற்றில் தெரியும். அதை அப்படியே கட் பண்ணி இருக்கலாம். பட் மேஜர் அந்த பிளாங்க் செக்கை கையில் வைத்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார். அதனால் அந்த ஷாட்டை ஷார்ப்பாக கட் பண்ணி இருக்க மாட்டார்கள். அதற்கு பிறகு பிள்ளை சிவாஜி பிளாங்க் செக்கை எடுத்து போய் தன் தகப்பனை சந்திக்கும் அந்த காட்சியும் இதுவரை எந்த படத்திலும் பார்க்காத உணர்ச்சி குவியலது. ஆஸ்கார்க்கு சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்பட வரிசைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட திரைப்படம் இது. இயக்குனர் ஏ சி திருலோகச்சந்தர், வசனம் ஆரூர் தாஸ், இசை விஸ்வநாதன், கேமரா தம்பு என்று தன் பங்குக்கு அத்தனை பேரும் மிரட்டி இருக்கின்றார்கள். மறுபடி இந்த ஒரு சீன் போதும் இந்த படத்திற்கு, மற்றது எல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நடிப்பு கலையை உயிர் மூச்சாக கொண்ட அந்த கலைஞனுக்கு இந்த பதிவும் அவருடைய மலர்பாதங்களுக்கு காணிக்கை. சிவாஜி முரசு நேயர்களே, இந்த பதிவை எழுதியவர் ஜாக்கி ஷேகர். அவர் எழுதிய ஒரு வலைப்பதிவில் இருந்து திரட்டப்பட்ட தகவல்கள் இது. திரு ஜாக்கி ஷேகர் அவர்களுக்கு சிவாஜி முரசுவின் நன்றிகள்.